பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், சினிமா வரலாறு மற்றும் நட்சத்திரங்களின் பேட்டிகளை பார்க்கவும் படிக்கவும் touringtalkies.co. இது உங்களுக்கான இணையதளம். இப்பதான் ஸ்டாலின் சார் வந்து நல்லா பேசுறாரு, பிரமாதமா பேசுறாரு, நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் பின்னுது. காலேஜ் டைம்ல கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார். கமல் சார் ரொம்ப சென்சிட்டிவ், ரஜினி சார் கொஞ்சம் ஈஸி மேன். அவர் ஒன்று தான் வேலை, ஒன்று தான் ஒன்றுனு இருக்கிறவர். அவருக்கு இது எப்படி சூட் ஆகும்னு தெரியல. கமல் சார் வந்து பெரிய லெவலில் பொலிட்டிக்கலில் வருவார். இந்த சினிமாவில் வந்து எப்போ கேரவன் கலாச்சாரம் வந்தோ அன்னையிலேருந்தே ஒரு உண்மையாக சொன்னால் ஒற்றுமையே சிதைந்து போச்சு. அவன் விஜயகுமார் பொண்ணுன்னு சொன்னால் தான் தெரியுது பாருங்க, அந்த பொண்ணுக்கு அது சொன்னால் அது பிடிக்கல. சிறந்த இயக்குனரும் அண்ட் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகருமான டிபி கஜேந்திரன் சார் தான் நம்ம வந்து இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம். சார், நடிகை முன்னாள் நடிகை நகைச்சுவை நடிகை முத்துலட்சுமி மேடம் வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் சார்? அதாவது எங்கள் உறவு முறையில் நான் சொல்லணும்னா மதினி, ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா என்னுடைய வளர்ப்பு தாய். நான் எடுத்து வளர்த்தவங்க, குழந்தையிலேருந்து நான் வந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கினவங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் எனக்கு கார்டியன், மதர் எல்லாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நகைச்சுவை தன்மைங்கிறது அவங்ககிட்ட இருந்து வந்தது? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. எனக்கு முதல்ல நீ சொல்கிற அந்த நகைச்சுவை தன்மை அந்த இதெல்லாம் கிடையாது. நான் வந்து பேசிக்கலி டெக்னீஷியன், டைரக்டர். அப்படி சொன்னால் நான் முதல்ல இந்த சினிமா டெக்னீஷியன்ங்கிறத விட நான் வந்து ஏதாவது ஒரு பொது நிறுவனத்தில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு மாதமான கவரில் சம்பளம் வாங்குகிற ஒரு ஆசாமியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் விதியானது எனக்கு அங்கே நுழைய விடலை, சினிமா துறையில் கொண்டாந்து தள்ளிடுச்சு. சினிமாவில் வந்து நான் வந்து விரும்பி வரல. ஒரு லட்சியத்தோடு எக்மோரில் இறங்கி அப்படி சென்டரில் இறங்கி நான் வரல. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோடம்பக்கம் தான், இந்த சாலிகிராமம் தான், இந்த சினிமா வட்டாரம் தான். என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சினிமா டெக்னீஷியன், சினிமா சம்மந்தப்பட்டவர்கள். நாங்கள் இங்கே ஒரு பெரிய காம்பவுண்டே வச்சுருந்தோம், அதில் ஒரு 30-40 குடுத்தனங்கள். அந்த 30-40 குடுத்தனங்களுமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க, சினிமாவில் வேலை செய்கிறவங்க, மேக்கப் மேன், லைட் பாய், அசிஸ்டன்ட் கேமராமேன், எடிட்டர், இப்படி தான் இருந்தாங்க. அப்படி இருந்ததில் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா திரு பாரதிராஜா சார் அவர்கள், இளையராஜா சார் அவர்கள்லாம் இங்கே இருந்தவங்க தான். நான் வந்து அந்த பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் வந்த, அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தது. பட் நான் அது வந்து நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பல முயற்சிகள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் சர்வீஸ் கமிஷனும் நான் எடுத்து எழுதி போராடி ஒன்று ஒர்க் அவுட் ஆகாமல் தான், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொழுதுபோக்குக்காக என்னுடைய நண்பர்கள்லாம் ஸ்டுடியோவில் வேலை செய்கிறாங்கள, அவங்க பின்னாடி போவார் வேடிக்கை பார்க்குறதுக்கு. அப்படி போகும்போது ஒரு ஆள் வந்து இந்த ஃபைலை வச்சுக்கணும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார். உடனே நான் அந்த ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபைலை எடுத்து வச்சோன்னே ஒரு கிரீடை வச்ச மாதிரி உடனே எல்லோரும் எனக்கு வணக்கம் போட்டாங்க. ஏன்னா திடீர்னு இவ்வளோ வணக்கம் நமக்கு ஒரு வந்து போடுறாங்களே என்ன ஏதுன்னு பார்த்தா எல்லாம் அந்த ஃபைலோட மகிமை தான். எல்லாம் வந்து உடனே ஓ இது ஒரு கெத்தாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போக ஆரம்பித்து இந்த ஃபைலை கொடுங்க ஃபைலை கொடுங்கன்னு வாங்க ஆரம்பித்தேன். சரி, நாங்கள் பர்மனெண்ட்டாக ஃபைலை கையில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா என்னுடைய கையெழுத்து கொஞ்சம் நல்லா அழகாக முத்து முத்தாக இருக்குங்கிறதுனால அந்த டைரக்டரும் தம்பி இங்கே வாங்க நீங்கள் இதை எழுதுங்க, இதை காப்பி எடுங்க, சீனெல்லாம் காப்பி எடுப்பேன், இதை எடுப்பேன், இதெல்லாம் அப்படியே லிங்க் ஆகிட்டேன். அப்போ ஃபீல்டுக்குள்ளே முதல்ல வந்துக்கும் போது ஒரு ஏதாவது ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக யார்ட்டாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்களா? அப்படி பார்க்கலாம். நான் வந்து ஏகே வேலன், மோகன் காந்திராமன் இவங்கக்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அவங்க படம் ரெண்டு படம், என்ன படம்? ஒன்று வந்து மோகன் காந்திராமன் சார் வந்து ஆனந்த பைரவி, ஏகே வேலன் படம் வந்து நெஞ்சிலே புத்தம்பலர். அது புதுமுகங்கள் எல்லாமே புதுமுகம். அது ஆனந்த பைரவி வந்து ரவிச்சந்திரன் கேஆர்ஜியா நடித்தது. அது ரெண்டுலேயும் நான் வந்து ஒர்க் பண்ணேன்.
ப்ரொஃபஷ்னலாக ரைட் ட்ரையில் நான் ஆரம்பித்தது பாலச்சந்தர் சார்கிட்ட தான். பாலச்சந்தர் சார்ட்ட சூப்பர். என்ன படத்தில் சார்? தில்லுமுள்ளு. தில்லுமுள்ளில். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மழலை பட்டாளம், அப்புறம் தண்ணீர் தண்ணீர் ஒர்க் பண்ணேன். அந்த தில்லுமுள்ளு ஒர்க் பண்ணும்போது விசு சார் தான் அதுக்கு கதை திரைக்கதை வசனம். அவரோட நல்லா நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. அவரும் பாலச்சந்தர் யூனிட்டுக்கு புதுசு, நானும் பாலச்சந்தர் யூனிட்டில் புதுசுங்கிறது. நாங்கள் ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகிட்டோம். அப்புறம் அவர் சார் வந்து முத முத படம் மணல் கயிறு கவிதாலயத்துக்கே பாலச்சந்தர் கம்பெனிக்கே அவர் டைரக்ட் பண்ணதாக இருந்தது. உடனே என்கிட்ட அவர் யார்னு கேட்டார். நான் ஓகேன்ட்டேன். நான் பாலச்சந்தர் ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அப்புறம் திருப்பி ரிஷி சார்கிட்ட வந்து ஜாயின் ஆனேன். இல்லை என்னடா நீ அங்கே இருந்தால் பாலச்சந்தர் பெரிய டைரக்டர், பேர் புகழாக இருக்கும், நீ விசுகிட்ட வர அவர் ஒன்றும் இப்போ தான் படம் பண்ண போகிறாரு அப்படின்னாங்க. இப்போ வந்து உங்களோட படங்களில் பார்த்தீங்கன்னா காமெடிஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா கவுன் மிஸ் சார் ஆகட்டும், வடிவேல் சார் ஆகட்டும், அண்ட் விவேக் சார் ஆகட்டும், எல்லாரு கூடயும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அவங்க கூட என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? எனக்கு பேசிக்காக இப்போ ஆரம்பத்துலேருந்து ஒரு சராசரி திரைப்பட ரசிகன் அப்படிங்கிற முறையில் காமெடி ரொம்ப பிடிக்கும். சினிமா போனால் காமெடியை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதுவும் காமெடி படம்னா ஒன்றுக்கு நாலு தடவை பார்ப்பேன். அந்த காமெடியில் ஒரு ஈர்ப்பு இருக்கும், எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது வந்து எல்லோரும் நண்பர்கள் மத்தியில் நிறையா காமெடி ஜோக்ஸு சொல்லிக்கிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்போம். கலகலன்னு நம்ம இருக்கிற இடம் எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப கவுண்டமணி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வடிவேல், விவேக் இவங்கெல்லாம் ஜீனியஸ் காமெடியில், பெர்த் காமெடியன்ஸ். அது வந்து காமெடிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் எடுத்துட்டால் வில்லனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எந்த ஒரு கேரக்டர் பண்ணுறவனாக இருந்தாலும் யார் வேணாலும் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் காமெடி வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே உதாரணம் சொல்கிறேன். இந்த சினிமா தோன்றிய காலத்திலிருந்து தமிழ் சினிமா இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் காமெடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் எடுத்தால் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இந்த காமெடி மட்டும் அது ஒரு காட் கிஃப்ட். அந்த கடவுளுடைய அருள் பிரசாதம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் அந்த காமெடியில் ஜொலிக்க முடியும். இப்போ ஒரு ஜோக்கை நான் சொல்கிறதுக்கும் ஒரு காமெடியன் வெட்டன்ஸ் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது அது இறைவனுடைய அருள். அது அப்படின்னு சொல்லி இது வந்து தனி மனித இது கிடையாது. ஒருத்தர் வந்து உருவாக்க முடியாது காமெடியனை. பர்த்தாவே அது இருக்கும், பர்த்தாவே வரணும். வடிவேல், விவேக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகி பாபு எல்லாம் உருவம். அவருக்கு வந்து உருவம் பிளஸ் நான் மட்டும்ண்ணா உருவம் தான். கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறது ஒரு ஒரு காமெடியாக இருக்கும். இந்த சைஸ் ஸ்கொயர் சைஸில் இருக்கும். அதனால் அது உருவ காமெடி நல்ல டைலாகில் அப்படி வந்து வசீகரிக்கணும்னா அதெல்லாம் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், அதுக்கு வந்து உள்ளே இருக்கணும். அதான் சார், இவங்க மூணு பேர் அதாவது கவுண்டமணி சார் இருக்கட்டும், வடிவேல் சார் இருக்கட்டும், விவேக் சார் இருக்கட்டும், இவங்க கூட நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது? டெய்லி ஷூட்டிங் போனால சுவாரஸ்யம் தான். நான் கவுண்டமணி சார் வந்து என் ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காங்க. வடிவேல் வந்து ஒரு 3 படத்தில் நடிச்சிருக்காரு. விவேக் ஒரு 4-5 படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப அதிகமாக நான் வந்து ஹீரோ சைடில் காமெடி வைப்பேன். நான் ராமராஜனே கொஞ்சம் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆர்டிஸ்ட் தான். பிரபு சார், பிரபு சாரும் அதே மாதிரி தான். இவங்களாம் கொஞ்சம் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிறதுனால அவங்க செட் ஆகிடுவாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சீனை மூவ் பண்ணுறது ரெண்டு விதமாக இருக்கும். ஒரு அப்ரோச், ஒரு சென்சிட்டிவாக சீரியஸாக எடுக்கிறது ஒரு அப்ரோச், ரொம்ப லைட்டராக காமெடியாக சொல்லிட்டு போகிறது ஒரு விதம். இதில் இந்த காமெடியாக சொல்லிட்டு போகிறதுல நமக்கு வந்து இதெல்லாம் ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் விசுசார்ட்டி ஒர்க் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு விசுசாரே நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம், என்னோடய முதல் படமே அதுதான். வீடு மனைவி மக்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடு மனைவி மக்கள் எப்படின்னா எனக்கு எப்படி சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுங்கிறது ஒரு வேட்கை இல்லையோ அதே மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணுங்கிறதும் ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. ஷூட்டிங் யூனிட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருக்கு ஜாயின் ஆகிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு உண்டான ஜாப் என்னவோ அதில் சின்சியராகவும்
டெடிக்கேஷனாகவும் நான் வந்து வேலை செய்வேன். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ எப்படா டைரக்டர் ஆக போகிறேன்னு எல்லோரும் கேட்பாங்க. அப்போ நான் இருந்த பீரியடில் உடனே ஒரு ரெண்டு படம் வேலை செஞ்சிட்டாலே அடுத்தது டிஸ்கஷன் அப்படி போயிடுவாங்க. நான் அந்த அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் கிடையாது. ஆனால் விசு சார் வந்து என்ன நினச்சார் என்னன்னு தெரியல. ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து அவர்கிட்ட கேட்டார், என்ன சார் பாரதி ராஜா அசிஸ்டண்டெல்லாம் டைரக்டர் ஆகிடுறாங்க, நீங்கள் பாக்யராஜ் அசிஸ்டண்டெல்லாம் கூட டைரக்டர் ஆகிட்டாங்க, உங்கள் அசிஸ்டண்ட்லாம் இவ்வளோ படம் வேலை செஞ்சு உங்களுக்கு ஒருத்தர் கூட ஒன்றும் டைரக்டர் ஆகல ஏன் சார்? நாங்கள் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, என் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆவார், கூடி கூடி சீக்கிரம் ஒருத்தர் டைரக்டர் ஆகிடுவார் என்ன சொன்னார். எனக்கே புரியல ஏன் சொல்கிறாரு, உங்களை வேறு யார் சொல்கிறாரு, எல்லோரும் சுற்றி மொத்தம் பார்த்தேன் நம்மளை தான் பார்த்து சொல்கிறாருன்னொடனே அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டாரு, டே இப்போ என் படம் நல்லா இருந்த சம்சாரம் அந்த மின்சாரம் நல்லா ஒனி நல்ல கமர்ஷியல் பிரேக் கமர்ஷியல் வேல்யூ இருந்தது. ஸோ விசு சார் நடிக்கிறாருன்னா இந்த உடனே வியாபாரம் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஃபேஸ் வேல்யூ இருந்து ஃபேஸ் வேல்யூ இருந்தது. நான் உனக்கு ஒரு 25 நாள் உங்களுக்கு கால் சிட்டு தரேன், நீ போய் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிக்கோ. விசு கால் சிட்டு இருக்குனாலே உடனே ப்ரொடியூசர்ஸ் நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி சொன்னார். அதே மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பண்ணுறேன் நீ பண்ணுன்னாங்க. முதப்பட வாய்ப்பே ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க கேட்குற நிலைமை இல்லை கேட்குற நிலைமை இல்லை அவங்க வந்து நமக்கிட்ட கேட்குற நிலைமை. வீட்டு வாசலில் அசிஸ்டண்ட் அப்போ ரெண்டு கார் மூணு கார் வந்து நிற்கும், வாங்க சார் இந்த மாதிரி கேள்விப்பட்டால் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு காலச்சிட்டு கொடுத்துக்கிறாங்க அது எங்களுக்கு கொடுங்க நாமெல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படி எல்லோரும் கேட்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படி இருந்தப்போ எனக்கு நம்ம ராமநாதன் சார் ஒரு கலர் புதுசாக இருக்குமே எல்லாம் விசு சாருடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பிராமினிக்கலாக ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்தது. சரி அதை கா மாத்திரதான்ட்டு ராமநாதன்னா கொஞ்சம் கலர் மாறும் ஒரு கமர்ஷியல் வேல்யூ வரும் இன்னும் கூடும் கமர்ஷியல் வேல்யூ சொல்லிட்டு ராமநாதன் சார் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கினேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கதையும் கிடைச்சிது, ஒரு நாடகம் சும்மா கேஷுவலாக போய் பார்த்த நாடகம் அது ரொம்ப ஆப்டாக இருந்தது. அந்த நாடகம் தான் வீடு மனைவி மக்கள், அது 7 மொழியில் ரீமேக் பண்ணோம் வீடு மனைவி மக்களை, தெலுங்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரியா பெங்காலின்னு ரெக்கார்ட் இருக்காமல் அது முத படமே ஒரு பெரிய சென்சேஷனல் ஹிட்டு அண்டு நல்ல பேர் கிடச்சிது. இன்னும் அதில் ஒரு மைனஸும் கிடச்சிது, என்ன ஆச்சுன்னா அது முழுக்க படம் முழுக்க ஸ்கிரிப்ட் முழுக்க விசு கேரக்டர் தான் டாமினேட்டிங்காக இருக்கிறதுனால ஒரு விசு டைரக்டர் வந்து அப்போ அந்த சீரியல் வந்துட்டு இருந்தல சம்சாரம் அது மின்சாரம் திருமதி ஒரு வெகுமதி இந்த மாதிரி இந்த சீரியல்ஸ் வந்துட்டுருக்கும்போது அதே மாதிரி விசு படம் இது விசு டைரக்ட் பண்ண படம்ட்டாங்க நம்மளை டைரக்டர் அங்கீகரிக்கல அது எனக்கு ரொம்ப ஆதகமாக போச்சு. ஆனால் அதில் ஒரு பெருமை என்னென்னா விசு படம் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணிட்டோம். அதாவது ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தை வந்து தகப்பன் சாயலில் இருக்கிறதுனால பெருமை கரெக்டுக்கு அந்த பெருமை நமக்கு கிடைச்சிது. வேற ஒரு சாயலில் இருந்தால் இம்மாறல் இது வந்து தகப்பன் சாயலில் இருக்கிறதுனால அது ஒரு பெருமையாக நினச்சிட்டு பண்ணேன். அதனால தான் வேணும்னே இந்த படம் ஹிட் ஆனவுடனே நிறைய படம் ரெண்டாவது படத்துக்கு நிறையா நம்ம வந்து ஆஃபர் நிறைய பேர் கொடுத்தாங்க. ரெண்டாவது படம் நான் என்ன பண்ணேன் செலக்டிவாக வில்லேஜ் சங்கிலி முருகன் வந்து என்னை புக் பண்ணார். ஒரு வில்லேஜ் கதை முழுக்க முழுக்க கிராமிய மனம் வீசும் ஒரு பாடல்கள் நிறைந்த ஒரு படம் அதான் எங்கள் ஊர் காவக்காரன். அது அப்படியே கலரை மாற்றிடுச்சு ஃபேமிலி ட்ராமா எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் நேட்டிவிட்டி டைலாக்லாம் நேட்டிவிட்டி எல்லாமே கதாபாத்திரங்கள்லாம் நேட்டிவிட்டியாக பாட்டு நல்ல ஹிட் பாட்டு சூப்பர் ஹிட் இளையராஜா ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக போட்டு கொடுத்தாரு. வரிசையாக எனக்கு ஒரு 5 படத்துக்கு எல்லாமே ஹிட்டாக கொடுத்தாரு. ஸோ இப்போது ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படித்தீங்க இல்லையா சார்? ஆமாம் ஆமாம். அப்போது உங்கள் கூட படித்தது வந்து திரு M.K.STALIN. ஆமாம் ஆமாம். உங்கள் நண்பரும் கேள்விப்பட்டோம் அந்த அனுபவம். அது மட்டும் இல்லை டிகிரியில் தான் கிளாஸ்மேட் இல்லை
பியூசி படிக்கும்போதே. ஓகே ஓகே. பியூசி வந்து விவேகானந்தா காலேஜில் படித்தேன். விவேகானந்தா காலேஜில் பியூசி படிக்கும்போது அதிலே அவர் எனக்கு கிளாஸ்மேட் தான். பியூசி ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் டிகிரி பிரசிடென்சி காலேஜில் டிகிரியும் ஒன்றா படித்தோம். காலேஜ் லைஃப் ஒரு ஜாலி, அது ஒரு மாதிரி வந்தது போனது மின்னல் மாதிரி போயிடுச்சு காலேஜ் லைஃப்பு. ஏன்னா காலேஜ் லைஃப் இருந்தாலும் நான் சினிமாவில் கொஞ்சம் அந்த காலேஜ் படிக்கிற போதெல்லாம் கொஞ்சம் சினிமா டச்சஸ் வந்துடுச்சு. அவர் கூட விவாதிக்கிறது இதுமாரி இதெல்லாம் உண்டு. ஆ, அவரெல்லாம் பேசுவோம். இந்த பிரேக் டைமில் 11 மணி ஆயிடுச்சுன்னா டீ பிரேக் டைம். அந்த பிரேக் டைமில் அந்த மெரினாவில் இப்போ கூட இருக்குது புகாரி, புகாரி ஒழுப்பு இருக்கா இல்லை, புகாரி ஹோட்டலில் இருக்கோம் மெரினாவில். மெரினா ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அது பக்கத்தில். ஓகே ஓகே. அங்கே மீட் பண்ணோம், அங்கே வந்து உட்காந்துடும். கிளாஸ் கிளாஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காரோம். எல்லாம் அந்த டீ சமோசா எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ இந்த ஜூக் பாக்ஸுன்னு இருக்கும், காசு போட்டால் பாட்டு. அப்போ ஹிந்தி சாங்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அப்போ எங்கே பாரு ஹிந்தி பாட்டு தான், இந்த பாபி யாதவன் கி பாரத் இதெல்லாம் இந்த பாட்டு தான் போகிட்டா இருக்கும். இந்த பாட்டுகளை வந்து கேட்டுக்கிட்டு அப்பா அவரும் அங்கே வருவார். அவரும் விரும்பி பாட்டு கேட்போம், தமிழ் பாட்டை கேட்பார், ஹிந்தி பாட்டு கேட்போம், பேசிப்போம், கொள்வோம். அவர் கூட பொய்யாமொழி அவர் நண்பர், அவர் நண்பர், அவருக்கு உயிர் உயிர் நண்பர்னு சொன்னால் தப்பில்லை. அவர் ரெண்டு பேர் வருவாங்க. எனக்கு ஸ்டாலினோட எனக்கு பொய்யாமொழி தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஓகே. இவர் அவர் ஸ்டாலின் கூட ரொம்ப 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 விரும்ப ரொம்ப பேச மாட்டார். அவர் பொய்யாமொழி நல்லா கலகலன்னு பேசுவார், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இப்போ தான் ஸ்டாலின் சார் வந்து நல்லா பேசுகிறாரு, பிரமாதமாக பேசுகிறாரு, நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் பின்னுது இப்போ பார்த்தா பொலிட்டிக்கலில். காலேஜ் டைமில் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார். உங்களுக்கு பிரபு சார் கொஞ்சம் ஸ்பெஷல் சார், அது ரொம்ப ஆரம்ப. அவரும் சிங்க் ஆவார், கார்த்திக்கும் சிங்க் ஆவார், ரெண்டு பேருமே நல்லா சிங்க் ஆவாங்க. அதில் பிரபு வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம் வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே விசு படத்தில் ரெண்டு படத்தில் நடிச்சிட்டார். அந்த ரெண்டு படத்தில் நான் அவரோட ஒர்க் பண்ணும்போது பரிச்சயம், நல்ல பரிச்சயம், ரொம்ப வேவ்லென்த் ஒன்றா இருந்தது. நீங்கள் வடிவேலு சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. அவர் இப்போ ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கிறாருன்னு சொல்லலாம், அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அது அவருடைய அவருடைய பர்சனல். இருந்தாலும் எனக்கு வந்து கடவுளை தான் நான் வந்துக்கிறேன். ஒரு மாபெரும் கலைஞன், எல்லாரையும் வசீகரித்த ஒரு கலைஞன். அவர் வந்து முடங்கி இருப்பதும் முடக்கப்பட்டு இருப்பதும் வந்து உண்மையிலே கவலைக்குரிய விஷயம். இல்லை அவர் எப்படி விரும்புகிறாருன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே அவெல்லாம் வந்து பாண்ட் ஜீனியஸ் நினச்சே பார்க்க முடியாது, மிராக்கலாக இருக்கும். அவருடைய ஒர்க்மென்ஷிப் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிராக்கலாக இருக்கும். இப்போ அவர் எப்படி சும்மா இருக்காருன்னு எனக்கே புரியல. அது வந்து யார் இவருடைய யார் காரணம் என்ன காரணம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது அவங்கவுங்க பர்சனல் அவங்க இதில் இருக்கிறதுனால அதை நம்ம பற்றி விமர்சிக்க விருப்பம் இல்லை. பேசுனீங்களா சார் அவர்? அவர்கிட்ட பேசியிருக்கேன், ஒரே ஒரு வாட்டி தான் மீட் பண்ணேன். அவர் மோஸ்ட்லி இங்கே தென்படுறதே இல்லை, முதல்ல பக்கம் தான் போயிடுறாரு. இப்போ உள்ள காமெடிஸ், அதாவது இப்போ வர சமீபத்தில் வர படங்களோடைய காமெடிஸ்லாம் பார்க்குறீங்களா, அது எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் நைஸ் சிட்டிஸ் நிறையா, ரொம்ப நைஸ் சிட்டி. ஒரு சின்ன ஒரு ஜோக் சொன்னால் கூட அதை வந்து டாக்டர் மாத்திரை கொடுத்தாருன்னா உழைச்சி கால் மாத்திரை சாப்பிடுங்க, அரை மாத்திரை சாப்பிடுங்கனாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் பங்கு குறைவாக இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக போடுவோம். இப்போலாம் வந்து இல்லை, ஒரு ஜோக் சொன்னாலே அந்த அந்த ஜோக்கை சின்னதாக்கி எவ்வளோக்கு எவ்வளவு க்யூஸ் ஆக்க முடியுமோ ஆக்கி அதை வந்து பெருசாக எலாபரேட் பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனால் நமக்கு வரல சிரிப்பு, மக்கள் சிரிக்கிறாங்க. மக்கள் சிரிக்காமல் இல்லை, நல்லா ரசித்து சிரிக்கிறாங்க. இது ட்ரெண்டு, இப்போத்திய ட்ரெண்டு. ஒரு சின்ன சின்ன காமெடி சொன்னால் கூட கலகலகலன்னு சிரிச்சிடுறாங்க. அப்போது அப்படி இல்லை, நிறைய சொல்லணும், சொல்கிறதுக்கு நிறைய லாஜிக் போடணும், லாஜிக்காக இருக்கணும். அந்த அந்த காமெடி வந்து லாஜிக்காக இருக்கணும். ரஜினி கமல் இப்படி ரெண்டு பேரும் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே வர வேண்டியவங்க, வரக்கூடியவங்க,
இதில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ரொம்ப சென்சிட்டிவ், நிறையா விஷயங்கள் உலக அளவிய விஷயங்கள்லாம் அவர் வந்து கிரகித்து வச்சுருக்காரு. அது தெரியும், அவருடைய பேச்சுலேயே பழகிறதுலேயே நிறையா தெரியும். ரஜினி சார் கொஞ்சம் ஈஸி மேன், அவர் ஒன்று தான் வேலை ஒன்று தான் ஒன்று இருக்கிறவர், அவருக்கு இது எப்படி சூட் ஆகும்னு தெரியல. கமல் சார் வந்து பெரிய லெவலில் பொலிட்டிக்கலில் வருவார். ரஜினி சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க, கமல் சார், அப்புறம் இளைய தளபதி அண்டு அல்டிமேட் ஸ்டார் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். முன்ன வந்து சார் முன்ன இப்போ நீங்கள் சொன்னீங்களே பிரபு கூட என்ன ஒரு ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப இதுவாக இருக்கீங்கன்ற மாதிரி, அப்போ எல்லா நடிகர் நடிகர்களும் கலப்பு கலப்பாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டான், சாப்பிட்ற இதிலேருந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, பேசுறது ஒன்றா உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருமே இப்போ ஷூட்டிங் போயிட்டோன்னு வச்சுங்க, ஒரு ஒருத்தர் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், அந்த சாப்பாடை எல்லாம் கலந்து எல்லாம் நல்லா சாப்பிடுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சினிமாவில் வந்து எப்போ கேரவன் கலாச்சாரம் வந்தோ அன்னையிலேருந்தே ஒரு உண்மையாக சொன்னால் ஒற்றுமையை சிதைஞ்சு போச்சு. இந்த கேரவனில் போய் உட்காந்துக்கிறான், கதவு சாத்திடுறான், அது உள்ள ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க தெரியாது, மற்றவங்க யாரும் வந்து கலந்துக்க முடியாது. அப்போ போய் கதவை தட்டுறாங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு ஷார்ட் ரெடியாக வரான், நேராக ஷார்ட்டுக்கு போகிறான். போகும்போது கூட கொஞ்சம் மெதுவாக போனால் யாராவது ஒருத்தர் வந்து பேசிடுவானோ, கலகலப்பாக எதாவது பேசிடுவாங்களோன்னு அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு கலகலப்பை, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை எல்லாமே அவாய்ட் பண்ணி எல்லாமே சீரியஸ் எடுத்தோடனே கத்தியால் குத்த வர மாதிரியே எல்லாருடைய இதுவும் இருக்குது. காமெடியன்ஸ் கூட அவன் மாறிட்டாங்க, அந்த காமெடியன் கூட இந்த கேரவனுக்குள்ளே போயிட்டாலே மாறிடுறாங்க. ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் வந்துச்சு, கம்யூனிகேஷன் கேப் பெரிய கேப்பு. அது நமக்கு நம்ம ஒரு கலைஞனுக்கு வந்து மிக முக்கிய முக்கியம் வந்து கம்யூனிகேஷன். ஒரு கலைஞன் வந்து அவனுக்கு வந்து எல்லா சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அவன் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாமே அமைக்கிறாங்க, அதனால் அப்படியே முரோஸ் ஆகிடுது. அது மோஸ்ட்லி ஹீரோஸ். கமல் சார்லாம் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய வெர்சட்டைலாக இருக்கு இருந்திருக்காருன்னா, அவர் ஆரம்ப காலத்திலருந்தே சின்ன களத்துருக்கண்ணம்மாலேருந்தே சினிமாவில் வந்து உழண்டுகிட்டு இருக்கிறதுனால தான் அவரால் முடியுது. மற்றவங்களால் அந்த அளவுக்கு ஸ்கோப் பண்ணி போக முடியாது, எல்லாமே நிறுத்திக்கிறாங்க. இப்போது ஒரு விஜய் ஏருக்கு எடுத்துக்கோங்க, அவர் எத்தனை பேர்கிட்ட பேசுவார், விஜய் அவர் பேசுகிற வாய்ப்பே கிடைக்கிறது இல்லையே, பொது வாய்ப்பு பொது ப்ரெஸ் கூட கூட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, பத்திரிக்கையாளர் வருவாங்க, அவங்களோட பேசுவாங்க, கலந்து பேசுவாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த கேள்வியில் நிறையா கான்ட்ரவர்சி வரும், நல்லா வரும், இது வரும், அதுக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க, நல்லா நல்லா கலகலன்னு பேசிட்டு போவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே யோசிக்கிறாங்க, பேசுகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதை ஒன்று சொல்ல போனால் நிறைய மீடியாவுடைய இதனால் மீடியானால அலர்ஜி ஆகுது, எதாவது வம்பளை போய் மாட்டிக்குவோமோ, எதனால் பிரச்சனை ஆகிடுமோ, கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படின்ற ஒரு பேசிக்காக அவங்களுக்கு வந்து வரும்போது அந்த மனநிலையிலே வராங்க. அப்படிங்கும் போது அவங்களால வந்து பொது விஷயங்கள், பொது வாழ்க்கை, பொது விஷயங்கள்லாம் அது அது கலைஞனுக்கு கூடாது. அது தனி மனிதனுக்கு இருக்கலாம், தனி மனிதனுக்கு ஊரோடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிறது அது அவனோட விருப்பம். ஆனால் கலைஞன் வந்து அப்படி இருக்கக்கூடாது, ஊரோடு ஒத்து வாழணும், அதுதான் அங்கே கலைஞன். அப்போ தான் அவன்கிட்ட நிறையா சிந்தனைகள்லாம் அவனுடைய சிந்தனைகள்லாம் வெளிப்படும், அது மக்களுக்கு பலிக்கும், இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த மெயினாக அந்த கேரவன் கலாச்சாரம் வந்து ஒரு பெரிய சினிமாவில் ஒரு பெரிய சாபக்கேடு. ஆக்சுவலாக கேரவன் ஜெயில் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணதுனால நூறு ஜெயில் பற்றி பேசலாம் சார். ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ஒரு ட்ராமா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எதை வச்சு சார் அது ஒரு ட்ராமா அல்லது ஒரு குக்கடப் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க? உண்மைதான் சார், அது பார்த்தாலே தெரியலையா, குழந்தைங்க கூட தெரியும், எல்லாமே செட்டப்பு கொடுத்து வாங்கிறது, ரேட்டிங் கொடுக்கணும்னு அந்த அந்த இப்போ கூட பாருங்கள், அந்த பொண்ணு விஜயகுமார் பொண்ணு வனிதா, நாம் விஜயகுமார் பொண்ணுன்னு சொல்ல தான் தெரியுது, பாருங்கள் அந்த பொண்ணுக்கு அது சொன்னால் அது பிடிக்கல, எனக்கு விஜயகுமார் பொண்ணுங்கிறீங்கன்னு. ஆனால் அது அது வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பிக் பாஸில் கலந்து பரபரப்பாக இருந்துச்சு, ஏன்னா அந்த பொண்ணுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது.
அது மக்களுக்கு பிடிச்சது. அது முரட்டுத்தனமாக பேசுகிறது, வேகமாக பேசுகிறது, அதட்டலாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிச்சது. அதனால் டிஆர்பி வந்து ஏறிச்சு கூப்பிட்டு என்ன நினச்ச பிரச்சனைகள், கவர்மெண்ட் பிரச்சனை, பொலிட்டிக்கல் பேரண்ட்ஸ் பிரச்சனை, ஏதோ பிரச்சனை நிறுத்திட்டாங்க. இப்போ அப்படியே பாருங்கள், குறைஞ்சி போச்சு. அது வந்து அந்த யதார்த்தங்கள் இல்லாமல் போகுது. ஒழுக்கட்டாயமாக டிஆர்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரே ஒருத்தர் காதலிக்கிற மாதிரி, ஒன்று காதலில் தோல்வி அடைஞ்ச மாதிரி, ஏதோ ஒரு தகாத வார்த்தை பேசி, இது மாதிரி இது நிச்சயமாக அங்கே இருக்காது. யாருக்கும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுலாம் யாருமே இருக்க மாட்டோம், நம்மளே இருக்க மாட்டோம். அது இப்போ இருக்கிற உடைகள் பார்த்திங்கன்னா, போட்டு வர பொண்ணுங்க பார்த்திங்கன்னா ட்ரௌசர் ஜட்டி எல்லாம் போட்டு வந்துருந்துங்க. அது சினிமாலையும் கிடையாது, எந்த மீடியாலையும் அது கிடையாது. ஒன்லி இதில் தான் இருக்கும். அது என்ன என்னது கேர்ள்ஸு, மாடல் கேர்ள்ஸ், மாடல் மாடலிங் கேர்ள்ஸுக்கு தான் அந்த கலாச்சாரம் இருக்கும், அந்த ட்ரெஸ் கலாச்சாரம். அந்த ட்ரெஸ் கலாச்சாரம் இப்போது இந்த இதில் தான் வந்துருக்கு. டிவிக்குள்ளே வந்து பிக் பாஸ் பண்ணிடும். அதெல்லாம் ரொம்ப கலாச்சார கேடு. அது பொண்ணுங்க வந்து வேறு ஏதோ அமெரிக்கா நாட்டு பொண்கள் இல்லை இத்தாலி நாட்டு பொண்ணுங்க, ஃப்ரெஞ்சு நாட்டு பொண்ணுங்கள்லாம் பரவாயில்ல. எல்லாம் பக்கம் மாமி ஐயர் பொண்ணு குடும்பத்து பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்குது. இதுங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தா இந்த சொசைட்டியே ஸ்பாயில் ஆகிடும் போல இருக்கு. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லாம் அந்த ட்ரெஸ் மேலே ஒரு கண்ணு வந்துடும்ல, நம்மளும் போட்டால் என்ன, ஏன் போடக்கூடாதுன்னு. பேரண்ட்ஸுக்கு ஏன் வரக்கூடாது, நம்மளும் அந்த பிள்ளைங்களை இப்படி வளர்க்கணும் மாடணும் அப்படி ஏன் தோணும்ல, அது விபரீதத்தை கொடுக்குங்கன்னு தெரியாது. நம்ம வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, பெருமையாக அது பெருமையாக நினைப்பாங்க. அது பெருமை இல்லை, அது கேவலமாகும். அது உணர்றதில்லை யாருமே. இப்போது உங்களுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் ஏதோ ஒரு கதை பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்படுவோம். அது ஒன்றும் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வந்து ஒரே தாட் வந்து ஒரே நேரத்தில் நாலு பேருக்கு வரும். அது மாதிரி தான் அவர் வந்து இந்த மிடில் கிளாஸ் மாதவனில் வடிவேல் கேரக்டர் இருக்கு இல்லையா, சாயங்காலம் 6 மணி எனக்கு சார் கிடைக்கும். அது பாக்யராஜ் இல்லை, 1000 பாக்யராஜுக்கு அது சொந்தம். ஏன்னா நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அது இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும், எங்கள் வீட்டில் இருக்கும், எல்லார் வீட்லேயும் ஒரு கேரக்டர். என்னென்னா ராத்திரி சாயங்காலம் 6 மணி ஆகிட்டால் தண்ணி அடிக்கணும், கை நடுங்கும், கால் நடுங்கும், வாய் வளரும், அது மாதிரி வர்றது வந்து எல்லா அவருடைய பாக்யராஜுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டேயும் அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் நாங்கள் பிடிச்சோம். அது என்னுடைய கதையில் இருந்ததுன்னு அவர் சொல்கிறார். அது நாங்கள் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் ஏதோ ஒரு சீரியல் பண்ணேன், அதில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சேன்னு. அது எல்லாமே அந்த காலத்துலேருந்தே இருக்குது, நிறைய பேர் இருக்குது. நிறைவேற்ற பார்க்கலாம். ஆ, வீட்டில் ஒரு மீட்டிங் கூட்டிகிட்ருப்பாங்க, 6 மணி ஆகிட்ட உடனே தலைவலி வந்துடுச்சு, மூடாவிட்டம் ஆகிடுச்சு, உடனே உட்காந்து சரக்கு அடிக்கணும் அப்படின்னு தோன்றது வந்து எல்லா தொன்று தொட்டு எல்லா இடத்துலையும் நடக்கிற இடம், சரக்கு அடிக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற விஷயம் அது. அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சதுனால அந்த கேரக்டர் என்னுடைய கேரக்டர்னு சொன்னாங்க. அது நியாயம் இல்லாதது. ராமராஜன் சார் அண்ட் கௌதமி மேடம், இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி சார் இருந்துச்சு? அது கௌதமி வந்து பேசிக்கலி வந்து மாடர்ன்கள், கொஞ்சம் ஜீன்ஸ் கின்ஸு டிஷர்ட்லாம் போட்டு வர்றவங்க. அது அம்மா போய் இந்த இது மாதிரி கிராமத்து முறையில் சேலை கட்டி வயக்காட்டில் இறங்கி நாற்று நடும்போது வித்தியாசமாக இருந்தது. ரெண்டாவது அந்த பொண்ணுடைய பர்சனாலிட்டிக்கு அது சூட்டபுளாக இருந்துச்சு. இவரும் யதார்த்தமான ஒரு ஹீரோ, இது ஒரு யதார்த்தமான ஹீரோயின்னு ரெண்டுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி தொடர்ந்து அவங்களே ஒரு 7-8 படத்தில் ஹீரோ ஹீரோயினாக நடித்தாங்க. ஓகே சார், உங்களுடைய அடுத்த படம் பிரபு சாருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், லைக் ஒரு குதிரையை பேஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் கேள்விப்பட்டோம். அது எந்த லெவலில் சார் இருக்குது? நல்லா அப்படியே இருக்குது சார். இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி சூழ்நிலையில் புதுசாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வேறு பரிணாமங்களில் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வெப்சீரிஸ் வந்திருக்கேன், அந்த மாதிரி வெப்சீரிஸில் வந்து ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ சினிமா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. காரணம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், ஃபைனான்ஸ் வந்து ஹியூஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் படம் பண்ணும்போது 10 லட்சத்துக்கு பண்ணோம், இப்போ 30 லட்சத்துக்கு பண்ணோம், 50 லட்சம் பண்ணோம், 1 கோடி பண்ணோம், 2 கோடி பண்ணோம். இப்போ மல்டி ஆகிடுச்சு, 2 கோடிங்கிறது 20 கோடி 10 கோடி அப்படி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி போகிறதுக்கு நமக்கு தயாராக இல்லை, வயசும் கூடி போச்சு. ஸோ அதனால்
இந்த வெப் சீரியல் மாதிரி பண்ணலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆதங்கமும் ஆசையும் இருக்குது. அது சாகிற வரைக்கும் இருக்கும். அது அது இப்போ இருக்கிறத வெப் சீரியலில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு க்வெஸ்சன், நீங்கள் வந்துட்டு ஐ மீன் காமெடிங்கிறது ஒரு சீரியஸான ஒரு விஷயம், அது லைக் எனக்கு என்ஜாய் பண்ண பிடிக்குமே தவிர நான் காமெடி பண்ணுறது அவ்வளோ இஷ்டம் இல்லை அப்படின்னீங்க. ஆனால் எப்படி சார் நீங்கள் காமெடியில் எல்லாம் நிறைய ஹீரோஸ் கூட எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அது எப்படி அந்த நடிப்புக்குள்ளே வந்தீங்க? அது உருவம் குள்ளமாக ஒரு என்னுடைய முகம், அது ஒரு கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறையா நம்ம கொடுக்குற இப்போ என்னுடைய படத்தில் நான் நடிக்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். நான் டைரக்ட் பண்ணுற படங்களில் நான் நடிக்கிறது கம்மியாக இருக்கும். வெளிப்படங்களில் தான் நிறையா நடிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திபன் சார் வந்து இவன் படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை என் படத்தில் உருவாக்கி நான் பண்ணல. இது இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திபனில் அது ரொம்ப பிரமாதமாக புலாசுலாக்கி அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஏன்னா இன்னொரு டைரக்டருக்கு தான் அந்த தாட் வரும், இவரை இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், இவரை இப்படி பயன்படுத்தலாம், அப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு இது வந்து வரும். நமக்கு நம்ம உருவாக்குறவங்களுக்கு அது வராது. ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க டைரக்டர் தான் நம்மளை இப்படி இப்படி காட்டினா நல்லாயிருக்கும், இப்படி காட்டினா சிரிப்பு வரும், அப்படி காட்டினா சிரிப்பு வரும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் வெளி டைரக்டர்கள் படங்களில் நான் வந்து என்னுடைய காமெடி வந்து நல்லா வந்ததுன்னா அது வெளி டைரக்டர்கள் படமாக இருக்கும். உங்கள் படங்கள் மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது எவர்க்ரீனாக இருக்கிற மாதிரியான ஒரு இன்டர்வியூ தான் இது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக உங்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நல்ல படங்களை பாருங்கள், நல்ல படங்களை பார்க்க தவறிவிடாதீர்கள். கண்டிப்பாக நல்ல படங்களை பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், காசு கொடுத்து பாருங்கள். இதுவரைக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.